Hi students, this is Alex here. Example 1.3. Set A, B, C கொடுத்திருக்காங்க. இந்த இதை verify பண்ணும். அதாவது A intersection of B intersection C equal to A intersection B, அதுக்கப்புறம் intersection C. இப்போ நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல வந்து A intersection B intersection C இருக்கு இல்லையா? இப்போ A ஓட செட்டை இங்க காப்பி பண்ணிடலாம். So minus half 0 1 by 4 3 by 4 2. அதுக்கப்புறம் intersection of இப்போ ஒரு bracket open பண்ணி B intersection C. So set B வந்து 0 1 by 4 3 by 4 2 5 by 2. அது போக intersection of minus 1 by 2 1 by 4 1 2 5 by 2. இப்போ bracket close. இப்போ இந்த first set A வந்து as it is அப்படியே எழுதிடணும். ஏன்னா நம்ம பிராக்கெட்ல இருக்க இன்டர்செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த செட் இன்டர்செக்ஷன் ஆஃப், இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனா இருக்கிறது மட்டும் எழுதணும் இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. இந்த டூ காமனா இருக்கு, ஏன்னா இங்கேயும் அந்த டூ இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் பை டூ இருக்கு, இங்கேயும் ஃபைவ் பை டூ இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒன் பை ஃபோர் இருக்கு, இந்த ஒன் பை ஃபோர் இங்க இருக்கு. அதை தவிர வேற எதுவும் காமன் கிடையாது. ஸோ இந்த மூணு எலிமெண்ட்டும் காமனா இருக்கு. ஸோ அந்த காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே எழுதிடலாம். ஒன் பை ஃபோர் டூ, அதுக்கப்புறம் ஃபைவ் பை டூ. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது இதெல்லாம் காமனாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் பை ஃபோர், இங்கே ஒன் பை ஃபோர் இருக்கு, இங்கே டூ இருக்கு, இங்கே டூ இருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு இங்கே ஆன்சராக வந்துடும். ஒன் பை ஃபோர் கமா டூ. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம RHS பண்ண போறோம். RHSல வந்து A intersection B bracketல இருக்கு, அதுக்கப்புறம் intersection C இருக்கு. ஸோ நம்ம A half, 0, 1 by 4, 3 by 4, 2. இது intersection of set B. ஸோ 0, 1 by 4, 3 by 4, 2, 5 by 2. இது full தனி பிராக்கெட் போட்டுட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் சி மைனஸ் ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் ஒன் டூ ஃபைவ் பை டூ. ஓகே, இப்போ இது பிராக்கெட்ல இருக்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதோட இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜீரோ இருக்கு, இங்கேயும் ஜீரோ இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒன் பை ஃபோர், இங்கே ஒரு ஒன் பை ஃபோர், த்ரீ பை ஃபோர், 3 பை 4, 2, அதுக்கப்புறம் 2. இதெல்லாம் காமன் எலிமெண்ட்ஸ் இந்த ரெண்டு செட்டுக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த செட்டில் வந்து 0, 1 பை 4, 3 பை 4, 2 இது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் இந்த லாஸ்டில் இருக்க இந்த செட் ரிமைனிங் இருக்கு. ஸோ அதை இங்கே எழுதும்போது மைனஸ் 1 பை 2, 1 பை 4, 1, 2, 5 பை 2. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஸோ இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது எதெல்லாம் காமனாக இருக்குது பாருங்க. இந்த ஒன் பை ஃபோர் காமனாக இருக்கு, அதுக்கப்புறம் இந்த டூ காமனாக இருக்கு, அதை தவிர வேற எதுவும் காமனாக இல்லை. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சராக எழுதும்போது நமக்கு என்ன செட் வரும்? ஒன் பை ஃபோர் அண்ட் டூ மட்டும் வரும். இதை வந்து செகண்ட் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கு, அதாவது LHS. செகண்ட் இங்க இருக்கு RHS. இது ரெண்டும் சேமா இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ அவங்க சொன்ன வெரிஃபை அப்படின்றத நம்ம இங்க வெரிஃபை பண்ணியாச்சு.